ஹாய், இது வந்து ஒரு தாய் ரெஸ்டாரண்ட்டு, நல்லா திட்டுறீங்கன்னு தெரியுது. ஓகேங்க, இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை, வேறு ஒன்றும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இங்கே வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ எல்லாமே இப்படி தான் லைட்டிங்ஸோட இப்படி ஜெகஜோதியாக இருக்கும். ஊரே ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப லைவ்லியாக இருக்கும். என்னங்க வெறும் ஃபோட்டோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக ஃபோட்டோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், உங்களுக்கு நான் லைவ் வீடியோ எடுத்துருக்கேன், நீங்கள் அடுத்து பார்க்க போகிறீங்க. என்னங்க லைட்டிங் பார்க்க தான் போனீங்களா கேட்குறேன்? கண்டிப்பாக இல்லைங்க, சாப்பிட தான் போகணும், ஏன்னா அதுதானே நம்ம வேலை, சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறது தானே நம்ம வேலை, அதுதான் அதுக்கு தான் போகணும். இது சமூக தாயின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் போகணும். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் ஆம்பியன்ஸு, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் ஒரு முறை வந்து டீம் லஞ்ச் போயிருப்பாங்க போல் ஆஃபீஸில், அப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டுலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு என்னையும் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஸோ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இது கொஞ்சம் டிஸ்டன்ஸை விட நாங்கள் ட்ராவல் பண்ணி போகணுன்றது சரி ஓகே வேணாம், வெதர்னு ரீசன் சொல்லியே தட்டிட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்லாம் வந்ததுனால அவர் வந்து அந்த வழியாக தான் ஆஃபீஸ் விட்டு வருவாங்க. ஸோ லைட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னதுனால ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு போனோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைட்டிங் பார்த்ததும் இருக்கட்டும், நாங்கள் நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நாங்கள் எப்படி எவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த வீடியோ எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் போய் உட்காந்துட்டோம், உட்காந்தவுடனே மெனு நமக்கு கொடுத்துட்டாங்க. மெனு கொடுத்தோடனே நம்ம அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டு வந்து எப்பயுமே ஸ்டார்டர் ஒன்று தான் சொல்லுவோம், இந்த வாட்டி வந்து அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல, நீங்களும் பார்க்குறீங்க இல்லையா, எது எது என்னென்னு ஒன்று மட்டும் சொல்லினே ஒன்றே சாப்பிட்டா உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா, அதனால எல்லாமே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு சாம்பிள் பிளேட்டர்னு ஆர்டர் பண்ணோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துச்சு. எல்லாமே நான் வந்து பயங்கரமாக திங்க் பண்ணுறாதீங்க, அப்படிலாம் இல்லைங்க, கையில் என்ன இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அவங்களோட டீ ஸ்பெஷல் வந்து கொடுத்துருந்தாங்க, அது இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே நான் இந்த ராப் பண்ணியிருக்கு பாருங்க, ஒயிட் கலர் ராப் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இது ஒன்று, இது ஒரு ஸ்டார்டரு, அப்புறம் ப்ரான் இருந்தது, சிக்கன் இருந்தது, வெஜ் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த மூட்டை மாதிரி கட்டியிருந்தது பாருங்க, ஒன்று சரியாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராப் வச்சு சமோசாக்குள்ளே ஸ்டஃபிங் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்பயும் நம்ம ஆர்டர் பண்ணுற ஃப்ரைட் ரைஸ் தான், என்னங்க வேறு எதுவும் ஆர்டர் பண்ணுது, ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. இது வந்து சிங்கப்பூர் நூடுல்ஸ்னு பேரை பார்த்தோன்னே பயங்கரமாக ஓ அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நினச்சோம், கடைசியில் பார்த்தா நம்ம சேமியாக தான் சொல்லி கொடுத்துட்டு ஏமாற்றி விட்டாங்க. சரி ஓகே, எனிவேஸ் புது டிஷ் ட்ரை பண்ண ஒரு திருப்தி, அவங்க ஊரில் நம்ம இந்த மாதிரி சிங்கப்பூர்னு இப்படியும் நம்ம சேமியாக சாப்பிட்றாங்களா அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்தது. பரவாயில்ல, பார்த்தோம், அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டோம், நல்லா அந்த இடத்த என்ஜாய் பண்ணோம். எங்கள் கூடவே நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, அப்படி என்ஜாய் பண்ணுங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் மூட் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க, ஸோ எதுவும் சொல்ல வேணாம். ஓகேங்க, பை பை.